இவர்கள் முக்கியமாக குறிப்பிடுகிற விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற விஷயங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதனை தடை செய்ய வேண்டும் எனவும் பேசுகிறார்கள். இல்லை, உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யறதுக்கு அதிகாரம் யாருக்கும் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக முறையிலே பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்ற ஒரு கட்சியாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பாராளுமன்றம் ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆகவே பாராளுமன்றத்தில் எது வேண்டுமானாலும் பேசலாம். அதை தடை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ஆகவே பாராளுமன்றம் என்பது ஒரு ஜனநாயக ரீதியிலே செயல்படுகின்ற ஒரு அமைப்பாகும். பாராளுமன்றத்திலே அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பற்றி பேசும் பொழுது சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதற்கு அப்பாலே அந்த பாராளுமன்றத்திலே ஜனநாயக ரீதியிலே பேசுவதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக இருக்கின்றது. பிள்ளையான் விடுதலை செய்வதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. பிள்ளையானை விடுதலை செய்தது போல இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கைதிகளையும் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நாடு ஒரு சட்டம், ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் இன்று பேசப்படுகின்றது. ஆகவே இந்த ரீதியிலே இலங்கையிலே பிள்ளையானுக்கு ஒரு சட்டமும் ஏனைய கைதிகளுக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது. ஆகவே அந்தந்த கைதிகளுக்கு இன்று விடுதலை கொடுப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதிலே தமிழ் கைதிகளையும் விடுதலை தமிழ் சிங்களம் எல்லா கைதிகளுக்கும் விடுதலை செய்வதற்கான போராட்ட கைதிகளுக்கு விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசேஷமாக எங்களை பொறுத்தளவில் மலையகத்தில் இருக்கின்ற பல தமிழ் கைதிகள் சிறு சிறு குற்றங்களை செய்து இன்று சிறையிலே வாடுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களையும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான அழுத்தங்களை நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். சரத் பொன்சேகா அவர்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் அந்த காலத்தில் யுத்த வீரராக இருந்து யுத்தம் செய்வதை அடிப்படையிலே அவர் அதை பேசியிருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவிலே அவர் ஒரு ஜனாதிபதி அபேட்சகராகவும் இருந்து அவர் வாக்குகளை கேட்டிருக்கின்றார். அந்த வகையிலே தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ் மக்களை பற்றி விமர்சித்து பேசுவதோ அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் அங்கு குரல் கொடுத்ததையோ நாங்கள் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முற்றிலும் அவருடைய கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவருடைய கருத்து நேற்று இந்தியாவுக்கு இலங்கை துறைமுகத்தினுடைய ஒரு பகுதியை கொடுக்கக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் இந்தியா எங்களுடைய அயல் நாடு. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்தியா பல்வேறு வகையிலே முயற்சி செய்து வருகின்றது. ஆனால் அவர்களுடைய போட்டிகள் அதிகமாக ஆரம்பித்திருக்கின்றது. இன்று இலங்கையை பொறுத்தவரை சீனா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம், ஜப்பான் ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம், எல்லாருமே இந்த போட்டி நிலையிலே இலங்கையினுடைய தன்னாதிக்கத்தை செயல்படுகின்ற வகையிலே அவர்களுடைய தெற்காசிய நிலையிலே யார் பெரியவர் என்று உறுதிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தளவில் இந்திய ஒரு அயல் நாடு, எங்களுக்கு எப்பொழுதும் உதவுகின்ற நாடு. ஆகவே இந்தியாவை பற்றி விமர்சிப்பது திஸ்ஸாத்தநாயக்கனுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வீரசேகர அவர் வந்து நாடாளுமன்றத்திலும் சரி வெளியிலையும் சரி குறிப்பாக தமிழ் மக்களுக்கு வந்து எதிரான கருத்துக்களை தான் முன்வச்சுட்டு வர்றாரு. இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நிலையில அவருக்கு பதவி கொடுத்து இவர் வந்து மக்களுக்கு வந்து எதிரான தமிழ் மக்களுக்கு மட்டும் எதிரான கருத்துக்களை முன்வச்சுட்டு. அதாவது இன்று இலங்கையினுடைய அரசியல் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தால்தான் அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே பிரபல்யமாகலாம் என்ற கருத்து வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் மக்களை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் அடையாளப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிங்கள மக்கள் மத்தியும் இது சிங்கள மக்கள் இது நீண்ட காலத்திலே இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கும் இந்த வெறுப்பு ஒரு காலத்திலே வந்து சேரும். இல்லை, நாங்கள் எல்லோரும் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இன்று படிப்படியாக இராணுவமயமாகிக் கொண்டிருக்கின்றது இலங்கை உடைய நிர்வாகம். இந்த நிர்வாகத்தில் ஈடுபடுகின்ற இன்று சகல உத்தியோகத்தர்களும் பெரும்பாலான இராணுவ உத்தியோகத்தர்களாக வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில விஷயங்களுக்கு இராணுவத்தை நியமிப்பிக்கிறதிலே நாங்கள் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எல்லா நிர்வாக சேவைக்கும் அரசாங்க நிர்வாக சேவைக்கும் இராணுவத்தை பயன்படுத்துவது உகந்ததல்ல. அதற்கு இந்த இலங்கையினுடைய நிர்வாக சபை நிர்வாக உத்தியோகத்தர்கள் அவருடைய செயலணிகள் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் எடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு பக்கப்பலமாக இருந்து செயல்படுவோம். அதாவது இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் 77க்கு பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தமிழ் கைதிகள் சிறைகளிலே சுட்டுக் கொல்லப்பட்டதும் வன் செயல்கள் மூலமாக அவர்கள் கொல்லப்பட்டதும் சரித்திரத்திலே இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட சில காலங்களாக 15 முதல் 19 வரை இவ்வாறான செயல்கள் இந்த நாட்டிலே இடம்பெறவில்லை என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ஆனால் இன்று மீண்டும் அதை தலை தூக்கி இருக்கின்றது. ஆகவே இந்த கடந்த காலங்களிலும் இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் ஜனநாயகத்திலே ஒரு சிறை கைதியை பாதுகாப்பது எல்லோருடைய பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, விசேஷமாக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அரசாங்கம் இந்த பொறுப்பை மீறி செயல்படுவதை மனித உரிமை மீறல் என்று தான் நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த மனித உரிமை மீறல் நிச்சயமாக அரசாங்கம் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்வருகின்ற இந்த ஜெனீவா மகாநாட்டில்கள் போது எடுத்துரைக்கப்படும். அதற்கான பதிலை அவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தமிழர்களுக்கு இந்த நாட்டில் எந்த நாளும் அச்சுறுத்தல் தான் இருக்கின்றது. இன்று மட்டுமல்ல அந்த காலத்திலையும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இது அதிகமாக இருக்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.